ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிவேரா காஸ்டியூம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மிரர் ஒர்க் வச்ச மாதிரி பிரின்சஸ் ஸ்கர்ட் இருக்கிற ப்ளவுஸ் பார்க்கலாம். ஸோ ப்ளூ கலரில் டிசைன் பண்ணுறதுக்காக சில்வர் காம்போ தாங்க எடுத்திருக்கேன். சில்வர் கலரில் ஜாரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 14 போட்டு நெக் லைனில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். டபுள் லேயருக்கு ஜாரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. டபுள் லேயருக்கு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே நாட் போட்டு எடுக்கிறேங்க. ஒயிட் கலர் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா இங்கே ஜர்தோசி கொடுக்க போகிறோம். நீடில் நம்பர் 24 ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசியை செயின் ஸ்டிச் டபுள் லேயர் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தேர்ட் லேயரை இப்படி கொடுத்துக்கோங்க. ஜர்தோசியை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜர்தோசி ஒர்க். இப்போ ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கங்கே, அதாவது ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்ல அப்ளை பண்ணுறேன். பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு தாங்க இங்கே மிரர் ஒர்க் கொடுக்குறேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற 1 inch மிரர் தான் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணி மிரரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது ட்ரை ஆக விட்டுடுங்க. இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து மிரர் ஒர்க் கொடுக்கலாம். ஸோ இதுக்குமே வந்து ஜாரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். A1 மம்தா பிராண்டில் இருக்கிற ஜாரி த்ரெட்டை நீடில் நம்பர் 14 போட்டு இப்படி மிரர் ஒர்க்கு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து நீடில் வெளியெடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ டபுள் சைட் லாக் ஸ்டிச் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி இன்னொரு ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச், இன்னொரு ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்குலர் ஷேப்பில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம மிரர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜாரி த்ரெட் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். பட் சில்வர் கலரில் சில்க் த்ரெட் அவ்வளோக்கா கிடைக்காது. நீங்கள் ஒயிட் கலர் அந்த மாதிரி காம்போக்கு தான் போகணும். நான் இங்கே சில்வர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஜாரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன், இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. எல்லா மிரருக்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்த லேயரா டியூபீட் இருக்கு இல்லைங்களா, ஸோ நான் டியூபீட் வச்சு தான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ டியூபீட் வச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுதான் இதோட ஃபைனல் லுக்காக இருக்கு. அதுக்கப்புறம் அங்கங்கே சில்வர் அண்ட் ப்ளூ கலரில் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் 14 நீடில் தான். ஸோ இந்த ஸ்டோனில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி சூயிங் த்ரெட் ஒயிட் கலரே இது பண்ணி அங்கங்கே நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லைங்களா. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலான்னா ஒயிட் கலர் பேர்லை பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு நிறையா மெட்டீரியல் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். காரணம் என்னென்னா இதோட லுக் வந்து பார்ட்டிவியர் ப்ளவுஸ் மாதிரி எனக்கு ஃபைனல் லுக் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு மிரர் முடிக்கணும், அடுத்து ஸ்டோன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஸ்டோன், அண்ட் இப்போ வந்து நம்ம பேர்ல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படியே கொடுத்துட்டு வரும்போது அந்த கேப் இருக்கும் இல்லைங்களா, ப்ளவுஸோட கேப் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வர மாதிரி தான் ப்ராசஸிங் இருக்கணும். ஓகேங்களா. பேர்லோட சைஸ் வந்து நம்பர் 4 ஸோ ஒயிட் கலர் பேர்ல் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலரில் சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சீக்வன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். நம்பர் 14 நீடில் எந்த அளவுக்கு சீக்வன்ஸ் ஆக்குப்பை ஆகுமோ அதை மொத்தமாக எடுத்துகிட்டு இப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த சீக்வன்ஸ் இந்த மாதிரி டைரக்ஷன் அப்படின்னு இல்லைங்க, ஸ்பேஸை நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணணும். ஸோ அதுக்காக இருக்கிற கேப்ல எல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இப்படி நான் கொடுத்துட்ருக்கேன். ஒயிட் கலர் சீக்வன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலர்லேயே இருக்கிற சீக்வன்ஸை பேலன்ஸ் இருக்கிற பாட்டுக்குமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இவ்வளோ ப்ராசஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது வேற லெவல் டாப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். சீக்வன்ஸில் நம்ம டிசைன் பண்ணுறதுல ஒவ்வொரு சீக்வன்ஸாக தனித்தனியாக எடுத்து பண்ணுறத விட இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக சீக்வன்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் ஸ்பேஸ் கம்மியாகுங்க. அடுத்து அதே கிறிஸ்டல் ஸ்டோன் நம்ம இதுக்கு முன்னாடி பெருசு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து சின்னது வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மின்ற ஸ்டோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு, பிகாஸ் அப்போ தான் இதோட ஃபைனல் லுக் ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டோன் யூஸ்வலாக நம்ம நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது தான், ஒரு ஸ்மால் சைஸ் கிறிஸ்டல் ஸ்டோன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டோனை இப்படி வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு.
ஸோ இது கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஸ்பேஸை வந்து எப்படி எல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கிராண்டான ப்ளவுஸை நம்ம மாற்றிட்டுருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த கிறிஸ்டல் ஸ்டோனோட ஒர்க்குமே ஓவர். ஃபைனலாக நம்மளுக்கு பார்க்கும்போது இதுதான் இதோட ஃபைனல் லுக்காக இருக்கு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் கலர் டியூப் பீட் எடுத்திருக்கேன். இந்த டியூப் பீடு தான் மிரரை சுற்றி நான் கொடுத்துருந்தேங்க. சேம் டியூப் பீடு தான் இங்கே வந்து இங்கே இருக்கிற ஸ்பேஸை இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ ஒயிட் கலரில் இருக்கிற இந்த டியூப் பீடை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ளூ கலரில் இருக்கிற டியூப் பீட் எடுத்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு சில்வர் வித் ப்ளூ காம்போவில் தாங்க இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ ப்ளூ கலரில் இந்த டியூப் பீடும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோன்னா ஸ்பேஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு மினிமைஸ் ஆயிடுச்சு. இப்போ அங்கங்கே மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுகர் பீடு இருக்கு இல்லைங்களா, ஸோ சுகர் பீட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன சுகர் பீட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சில்வர் கலர் சுகர் பீட், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் சுகர் பீட், அப்புறம் சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸுமே சில்வர் அண்ட் ப்ளூ இந்த ரெண்டு காம்போவை வச்சு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நான் நீடில் எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கிற எல்லா கேப்லையுமே இந்த சில்வர் அண்ட் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இருக்கிற சுகர் பீட், தென் சீக்வன்ஸ், இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் மாற்றி மாற்றி நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இது நம்ம வாட்டர் ஃபில்லிங்னு சொல்லுவோங்க, பீட் வாட்டர் ஃபில்லிங் ஓகேங்களா. ஸோ அதோட நம்ம சீக்வன்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பேலன்ஸ் இருக்கிற பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த பீட் ஒர்க்கில் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்பேஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மிரர் வைக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் இருக்கிற ஸ்பேஸில் பேர்ல், அப்புறம் டியூப் பீட், அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா ரொம்ப கம்மியாக தான் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோன்னே இதுதான் இதோட ஃபைனல் லுக். ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு எஃபெக்டில் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இங்கே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரின்சஸ் ஸ்கர்ட், அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் டிசைனை நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃப்ரேமில் தான் இந்த டிசைன் பண்ணேன். ஸோ ஃப்ரேமில் வந்து 18 இன்ச் ஃப்ரேமில் மொத்தமாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் பிரின்சஸ் ஸ்கர்ட்டில் சென்டர் பார்ட்டை மட்டும் ஒரு ஃப்ரேமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் பார்ட் ஒரு ஃப்ரேம்லையும், அதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு பார்ட் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இன்னொரு ஃப்ரேம்லையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இதோட ஃபைனல் லுக்காக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிளாத்துமே ஈஸியாக நம்மளால் மடியில் வச்சு ஒர்க் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு தெக்கருக்குமே கிளாத் எல்லாம் ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது வேறு லெவல் லுக்காக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பார்ட்டி வேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்ட்யூமாக தான் இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து பிரைடல் வியர் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரிசப்ஷன், ஸோ அந்த மாதிரி வியர் பண்ணும்போது இது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது தான் இந்த ப்ளவுஸோட வேறு லெவல் ஃபைனல் லுக். ஸோ இதுக்கு வந்து ஸ்லீவ் நான் வந்து ஒரு ஃபேன்சியான ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லீவில் வந்து டாப் ஆங்கிளில் இருக்கும் இல்லைங்களா, அதாவது அந்த ஸ்லீவோட கேப்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல ப்ளீட்டட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து பேக் சைடில் எந்த டிசைனும் நான் கொடுக்கல, பேக்கில் ப்ளைனாக தான் இருக்கும். பட் அதுக்கு லட்கன் மட்டும் ரெடிமேட் லட்கன் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு லெஹங்கா டாப் மாதிரி. ஸோ அதுக்காக இது டாப் ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்கர்ட் வேணும் இல்லைங்களா, ஸ்கர்ட் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளெயினான ப்ளூ கலரில் ப்ளீட்டு வச்ச மாதிரி தான் ஸ்கர்ட் நான் டிசைன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்கர்ட்டில் வந்து ப்ளீட்டுக்கு டோட்டலாக வந்து ஒரு 4 meters நெட் வாங்கி நல்லா ஹெவியாக ப்ளீட் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டாப் தான் டிசைன் பண்ணோம். டாப்புக்கு ஏற்ற மாதிரி டாப் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி ஸ்கர்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணியாச்சு, ஸ்கர்ட்டில் எந்த டிசைனும் இல்லாமல். அதுக்கப்புறம் இதுதான் இதோட ஷாலு. ஸோ ஷாலுமே வந்து ஓப்பன் ஷால் இல்லாமல் ஷாலோட ஒரு சைடில் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி மிஷினில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் சேம் டிசைனை பெல்ட்டுக்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோன்னே இதுதான் இதோட ஃபைனல் லுக். Things up, you're so beautiful, and I can't deny my heart is always with you, my head's always stuck in time. Love, let me go, cause I've been holding on for far too long. I've been fighting and keeping strong, now you just gotta let me go. Time, wash away. So
இந்த பர்டிகுலர் பார்ட்டி வியர் டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த போட்டோஷூட்டுக்கு மாடலா இருந்தவங்க நேம் ஸ்னேஹா. அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான போட்டோஷூட்டுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பிளஷ் பேக் ஓவர் அப்படிங்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ பிரைடல் புக்கிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்டர் தென் திஸ் இஸ் ரஷ்மி. பை பை. சி யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. Just let me go.